ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, நான் டெக்னிக்கல் போஸ்ட் மொத்தம் ஆல் ஓவர் இந்தியாவில் 1,03,769 போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா RRB.Chennai.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது. அதோட RRC-01/2019 இதில் 2019 வந்த மொதல் கால்ஃபர் இது தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 01 அப்படின்றது கிளிக் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 வேகண்ட் இருக்குது, சரிங்களா? அதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ முழுக்க போகிறோம், சரிங்களா? வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலை அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டுக்குள்ளே வந்தவொடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கும், ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் ஆட் டு அப்ளிகேஷன் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் ஒன்றும் பார்க்காதவங்க கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் படிச்சுக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனோட லிங்க் கொடுக்குறேன். கிளிக் ஆட் டு ஆன்லைன் லிங்க் அப்படின்றது கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள டேட்ஸ் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் காலம்ஸுக்கு போகும். டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ அப்ளிகேஷன் ஆரம்பிச்சிச்சு, எப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆக போகுது, எப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான கடைசி டேட்டு, ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறதுக்கும் ஆஃப்லைனில் பேமெண்ட் பண்ணுறதுக்கும் எப்போ கடைசி டேட்டுன்ற மாதிரி எல்லா இம்பார்ட்டன்ட் டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுறதுக்கு நியூ ஆப்ஷன் இருக்கு. கீழே வந்து ரெண்டு ஆப்ஷன், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி சப்மிட் பண்ணிவிட்டு இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறவங்களுக்கு இது கிளிக் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன், சரிங்களா? இல்லாதவங்க புதுசாக இருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுடைய ஆப்ஷன் வரும், அதாவது நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படின்றது வரும். நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஓபிசி க்ரீமி லேயர், நான் க்ரீமி லேயர், இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும். நீங்கள் என்ன செக்ஷனில் வரீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இடபிள்யூஎஸ்க்கு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும், அதாவது 2 ஏக்கருக்கு நிலம் கம்மியாகவும் வருட வருமானம் 50,000 ரூபா கீழே இருந்தாலும் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டா தான் நீங்கள் அதை கிளைம் பண்ண முடியும். அதாவது சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு, அதாவது இடபிள்யூஎஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாலும் சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்குறது தெரிஞ்சாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வர வீடியோஸில் நான் அதை அப்டேட் பண்ணுறேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஓபிசி க்ரீமி லேயர், நான் க்ரீமி லேயருக்கு ஏதோ குழப்பத்தில் இருக்காங்க. ஓபிசி நான் க்ரீமி லேயர்னால் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் தான் அவங்களும், அதாவது வருட வருமானம் வந்து பார்த்திங்கன்னா 8 லட்சரூபாக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, இப்போ வருமானம் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க, 8 லட்சரூபாக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நான் க்ரீமி லேயர் கொடுத்துருக்காங்க. ஓபிசி க்ரீமி லேயர் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்லி ஸ்ட்ராங் பர்சன், அவங்க நீங்கள் க்ரீமி லேயர் கொடுத்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ட்ரெண்ட் தான், அதாவது யூஆரில் தான் போடுவோம்னு சொல்லிட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஆப்ஷனை நீங்கள் கரெக்டாக செலெக்ஷன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நான் க்ரீமி, நாம் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி நான் க்ரீமி லேயர் தான் செலெக்ஷன் பண்ணுறோம், அதை கிளிக் பண்ணிடுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸர்விஸ்மேன், எக்ஸர்விஸ்மேனாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டிகேப்பாக இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஹேண்டிகேப்புன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும், அதனால் சர்டிஃபிகேட்டை ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரயில்வேயில் வந்து பார்த்திங்கன்னா அப்பன்டிஸ் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரயில்வேல வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏரியாக்களை வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேல அப்பன்டிஸ் 1 இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி முடிச்சு சர்டிஃபிகேட் கையில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கும் அப்ளை பண்ணலாம், கொஞ்சம் முன்னுரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அது இருந்தால் எஸ் கொடுங்க சர்டிஃபிகேட், இல்லைனா நோ கொடுங்க. முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேகன்ஸ்க்கு நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே அப்படின்ட்டுனா கிளிக், கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை அப்படின்ற மாதிரி வரும். அந்த அப்ளைன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஜோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்கும். சென்னை ஜோன், அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற எல்லா, நீங்கள் உள்ளே டைப் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷனுக்கும் வந்துடும். அதாவது மார்க்கில் இருந்து நீங்கள் 10th 12th இந்த மாதிரி எது பண்ணாலும் சரி, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன் வந்துடும், எக்ஸ்ட்ரா 100 ரூபா பேமெண்ட் பண்ணுறதில் வந்துடும், சரிங்களா? ஆனால் இந்த ஜோனை மட்டும் நீங்கள் மாடிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதனால் ஜோனை கரெக்டாக பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜோனை கிளிக் பண்ண வேணும் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நீங்கள் கிளிக் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண ஜோன் இதுதானா அப்படின்னு கேட்கும். எஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிடும். ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன கொடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, உங்களுடைய அப்பா பெயர், உங்கள் அம்மா பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் 10th மார்க்ஷீட்டோட ரிஜிஸ்டர் நம்பர், உங்கள் ஒர்க்கிங்கில் இருக்கிற மொபைல் நம்பரும், உங்களுடைய இமெயில் ஐடியும் கொடுக்கணும், உங்கள் ஆதார் அட்டை கொடுக்கணும், சரிங்களா?
ஒர்க்கிங்கில் கொடுத்துட்டீங்கன்னா ஓடிபி வரும், ஓடிபி வச்சு நீங்கள் சப்மிட் பண்ணணும் சரிங்களா. சப்மிட் பண்ணிக்கோங்க. 10th மார்க்ஷீட்டு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்கணும், சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க நான் மார்க்ஷீட் நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரோல் நம்பர்னு தான் சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் திருப்பி திருப்பி தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தப்புக்கும் உங்களுக்கு 100 ரூபா இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 100 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு இருக்குது, அந்த 100 ரூபா உங்களுக்கு வரப்போகிறதில்ல. அதனால் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் கொடுங்க சர்டிஃபிகேட்டில் சரிங்களா. இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் சரியாக இருக்கிறது பார்த்துட்டு ஓகே கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுங்க சரிங்களா. சப்மிட் பண்ணோடனே நான் ஆரம்பத்தில் சொன்ன அதே டேட்டாபேஸ் தான் வரும் சரிங்களா. அந்த இதெல்லாம் நீங்கள் 10th உங்கள் அப்பா பேர், அம்மா பேர், ஆதார் நம்பர் இதெல்லாம் தான் கொடுக்க வேணும். அடுத்த இதில் பார்க்கலாம் சரிங்களா. அதில் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்ற ஆப்ஷன் நான் பார்க்குறேன், காட்டுறேன் சரிங்களா. அந்த காலம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓடிபி வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது வரும். மொபைலுக்கு ஓடிபியும் இமெயில் ஐடிக்கு ஓடிபியும் வரும். அதை நீங்கள் கொடுத்து கீழே இருக்கிற செக்யூரிட்டி கோட் என்ட்ரி பண்ணிவிட்டு வேலிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும் சரிங்களா. அந்த ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டாலும் சரி, இல்லை பிடிஎஃப் சேவ் பண்ணி வச்சாலும் சரி, இல்லை மொபைலில் ப்ரிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, உங்களுடைய இஷ்டம் சரிங்களா. அந்த ஐடி பாஸ்வேர்டை செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ஜோனுக்கு அப்ளை பண்ணிங்களோ அப்ளை அண்ட் எடிட் அப்படின்றது கிளிக் ஆகும் சரிங்களா. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணவுடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேஷ்னாலிட்டி என்ன, உங்கள் கம்யூனிட்டி என்னென்னு திருப்பி ஒரு ஆப்ஷன் நீங்கள் மாற்றுறதுக்கான ஆப்ஷன் வரும் சரிங்களா. அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷனில் நான் முடித்தேன் சார், நான் 10th வந்து மெட்ரிகுலேஷன் போர்டில் முடித்தேன், எஸ்எஸ்எல்சி தான் கேட்குது அப்படின்னாங்கன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் கொடுத்துக்கோங்க சரிங்களா. மெட்ரிகுலேஷன் போர்டில் முடிச்சிருந்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் போர்டு கொடுத்துக்கோங்க. இல்லை ஸ்டேட் போர்டில் தான் கொடுத்தோம் அப்படின்னா எஸ்எல்சி கொடுத்தாலும் சரி, 10th கொடுத்தாலும் சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா. அடுத்து வந்து சிட்டிசன்ஷிப், நம்மளாம் சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான், அது அப்படியே கொடுத்துக்கோங்க. அப்புறம் திருப்பியும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் திருப்பி வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்து கம்யூனிட்டி, கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கினீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுடைய உட்பிரிவு என்ன, கம்யூனிட்டி உட்பிரிவு என்ன அப்படின்னு சொல்லி, இப்போ பிசினா உட்பிரிவு என்ன, எம்பிசினா உட்பிரிவு என்ன அப்படின்ற மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதே நீங்கள் ஓசி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஓசியில் என்ன கம்யூனிட்டி வரீங்கன்னா அந்த இதில் கொடுத்துக்கலாம் சரிங்களா. அப்புறம் உங்களோட ஜென்ரல் வந்து மேலாக ஃபீமேலாக மூன்றாம் பாலியல் டிரான்ஸ்லண்டாக அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் ரிலிஜன் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டீமா அந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அம்சம் தான், அதாவது நீங்கள் ஹேண்டிகேப்பா, நம்ம அப்ளிகேஷனுடைய ஃபஸ்ட்டில் நம்ம பார்த்த மாதிரி நீங்கள் ஹேண்டிகேப்பா, எக்ஸ்சர்வீஸ்மேனா, கவர்மெண்ட் ஸ்டாஃபா அந்த மாதிரி ஆப்ஷன். நீங்கள் சப்போஸ் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்துச்சுன்னா என்ன டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கீங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுக்க வேண்டியது வரும் சரிங்களா. இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க சரிங்களா. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜம்மு காஷ்மீர் ரிலீஜனாக ரயில்வேல ஸ்டாஃபாகவே இருக்கீங்களா, இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் இருக்கீங்களா அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் நோ நோ நோன்னு கொடுத்துக்கோங்க சரிங்களா. இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸ், இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஓஏவு கிட்ட தான் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறேன். இந்த சர்டிஃபிகேட் நான் விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சாலும் விஷயத்தை எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யூஸ் ஆகும், நம்ம சேனலில் இதை அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. இந்த எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் வந்து நீங்கள் கொடுத்து சர்டிஃபிகேட் நம்பர் என்ட்ரி பண்ணால் அமௌண்ட்டு முழுவதும் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வரும் சரிங்களா. அதுக்கு தான் இது கேட்குறாங்க சரிங்களா. இது முடிச்சுட்டு கீழே இருக்கிற கேப்ஷாவை என்ட்ரி பண்ணுங்கள், கீழே இருக்கிற கேப்ஷாவை என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் முடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துட்டீங்களா, உங்களுக்கு எதுவும் தப்பு இல்லையா, கன்ஃபார்மாக போயிடலாம், அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாமான்ற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். எஸ்னா கன்ஃபார்ம் கொடுங்க, இல்லைன்னா எடிட் கொடுங்க சரிங்களா. நீங்கள் தப்பாக கொடுத்து அப்ளிகேஷன் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் மாற்றினா தான் உண்டு சரிங்களா. அதுக்கப்புறம் மாற்ற முடியாது, மாற்றணும்னா 100 ரூபா கட்டணும். அந்த 100 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தப்புக்கும் 100 ரூபா உங்களுக்கு ரெடியாக இருக்குதுன்னு சொல்லி நினச்சிட்டு கரெக்டாக வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் கேட்டிருக்கிற கேள்விக்கு ரைட் சைடில் நம்ம கரெக்டாக பதில் கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த தவறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேக்கண்ட் வந்து இருக்கும், உங்களோட ப்ரியாரிட்டி. இந்த ப்ரியாரிட்டின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அதே திருப்பி என்னங்க ப்ரியாரிட்டி, என்னங்க ப்ரியாரிட்டி அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைங்க, யூஆரில் அன்ரிசர்வ் வந்து இதுபோல் தான் வேக்கண்ட், உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் இவ்வளோ தான் சரிங்களா. எஸ்சி கம்யூனிட்டிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் இவ்வளோ தான் சரிங்களா. எஸ்டிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் இவ்வளோ தான். அது மாதிரி இடபிள்யூஎஸ்சி இந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்களாம் மொத்தம் ஒதுக்கப்பட்ட இடங்கள், அந்தந்த கம்யூனிட்டி வைஸ் இருக்கிறவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் இவ்வளோ தான் சரிங்களா. இதில் இப்போ பாருங்கள் ஓபிசின்னு இப்போ நம்ம அப்ளை பண்ணது ஓபிசி சரிங்களா. இந்த ஓபிசியில்
381 இருக்கு. இது என்ன அசிஸ்டன்ட் பாயிண்ட் எஸ்மேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது டிராஃபிக் கொடுத்துருக்காங்க சரிங்களா, 181 சரிங்களா. இது வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓபிசியில், இதை ஒன்றுன்னு கொடுக்கணும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 363 இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப்னு இருக்குது, இது ரெண்டுன்னு கொடுக்கணும். இவ்வளோ தாங்க. அது மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் எது வேக்கண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், அசிஸ்டிங் ஆர்டர் டிஸ்டிங் ஆர்டர், அதாவது அதிகமான இடத்துலேருந்து கம்மியான வேக்கண்ட்டுக்கு போகிறீங்க, அதுதான் டிஸ்டிங் ஆர்டரில் போடுறீங்க சரிங்களா. அசிஸ்டிங் ஆர்டர் இங்கிலீஷ் எடுத்தால் நீங்கள் மேக்ஸில் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அசிஸ்டிங் ஆர்டர் டிஸ்டிங் ஆர்டர், சின்னதுலேருந்து பெருசுக்கு போகிறது, பெருசுலேருந்து சின்னதுக்கு வருது, அவ்வளோ தான் வித்தியாசம் சரிங்களா. உங்களுடைய கம்யூனிட்டியில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்கோ அது எது வேக்கண்ட் அதிகமாக இருக்கோ அடுத்தடுத்த வேக்கண்ட் கம்மியாகிட்டே வரும். இப்போ 381 நம்ம ஒன்று நீங்கள் கொடுத்துட்டோம், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 363 கொடுத்துட்டோம், அதுக்கு அடுத்து வேக்கண்ட் என்ன இருக்குது 164 இருக்குது, அது மூணுன்னு கொடுக்கணும், அதுதாங்க வேறு ஒன்று இல்லை சரிங்களா. இது மேலேருந்து கீழே வரைக்கும் ரெண்டாவது ஆப்ஷன் அப்படியே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா, அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மொத்தம் 17 சென்னை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17 இருக்குது, அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்து கொடுத்துருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு ஓகே கீழே இருக்கிற செக்யூரிட்டி கோடை என்ட்ரி பண்ணி கேப்சாவை என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுங்க சரிங்களா. அப்ளிகேஷன் ஃபீஸுக்கு வந்து அடுத்து போயிடும் சரிங்களா, அந்த ஆப்ஷன் நீங்கள் முடிச்சோன்னே அப்ளிகேஷன் ஃபீஸுக்கு போயிடும் சரிங்களா. நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும் சரிங்களா. ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான ப்ராசஸை வந்து அடுத்து ஆரம்பம் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் மூலிமா நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம், இன்னொன்று போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா பேமெண்ட் பண்ணலாம் சரிங்களா. பேங்க் மூலிமா பே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டும் உங்களுடைய கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ண பாருங்கள். பேமெண்ட் ஃபெயிலியர் ஆனாலும் 48 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள், எகைன் இன்னொரு பேமெண்ட் பண்ணாதீங்க சரிங்களா. 48 மணி நேரம் கழிச்சியும் அது அப்டேட் ஆகலைன்னா உங்களுடைய கஸ்டமர் கேர், நீங்கள் என்ன பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் இந்த வெப்சைட்டில் ஒரு பில் பேமெண்ட் பண்ணுங்க, இது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. அவங்க ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்டாங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுங்க, அவங்க உங்கள் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்குவாங்க சரிங்களா. கம்ப்ளைண்ட் நம்பர் எடுத்துகிட்டு வித்தின் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும் சொல்லி அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் அகைன் ஒரு பேமெண்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா. 48 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள், 48 ஹவர்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு வந்து இன்னொரு பேமெண்ட் நெக்ஸ்ட் பேமெண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ பேங்க் ஆப்ஷன் நம்ம செலெக்ஷன் பண்ணுறோம், பேங்க் செலெக்ஷன் பண்ண வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா கேட்வேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ நெட் பேங்கிங்க்கு சார்ஜஸ் இல்லை, அதே போல் எஸ்பிஐ ஏடிஎம் கார்ட்ஸுக்கும் இல்லை, அதர் பேங்க் ஏடிஎம் கார்ட்ஸுக்கும் சார்ஜஸ் இல்லை சரிங்களா. அதே போல் நீங்கள் செலான் எடுத்து பேமெண்ட் பண்ணாலும் சார்ஜஸ் இல்லை, யூபிஐ யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணாலும் சார்ஜஸ் இல்லை. யூபிஐ பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனுக்கு வந்து வந்திருக்காங்க. இது பேங்க் எந்த விதமான ஹெல்ப்பும் நம்மளுக்கு பண்ணுறதில்ல, நீங்கள் யூபிஐடைய கஸ்டமர் கேருக்கே நீங்கள் கால் பண்ணி ரெஃபரன்ஸ் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் சர்வர் பிஸியாக இருந்துச்சுன்னா இதில் கூட பேமெண்ட் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகுது சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு யூபிஐயில் பண்ணாதீங்க, டெபி ஏடிஎம் கார்டு மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. இதே கிரெடிட் கார்டு மூலிமா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 12 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போகுது, ப்ளஸ் 10 ரூபா எக்ஸ்ட்ரா போது மொத்தம் 22 ரூபா பக்கம் போகிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது சரிங்களா. அதர் பேங்க் நெட் பேங்கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 ரூபா வந்து போகுது சரிங்களா. நீங்கள் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணி முடிச்சோன்னா பார்த்திங்கன்னா அடிஷனல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். அடிஷனல் ஃபில் பண்ணுற ஆப்ஷனை நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கீழும், அதாவது நீங்கள் 10th தான் நம்ம வந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், எங்கே எந்த ஊரில் படித்தோன்ற மாதிரி கொடுத்துருக்கோம் சரிங்களா. இப்போ வந்து போர்டு என்ன போர்டில் படித்தோம் எந்த ஊரில் படித்தோன்ற மாதிரி மார்க்ஸுக்கு கொடுக்கணும். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சியில் படித்தவங்களுக்கு வந்து சிஜிபிஏ இருக்கும், அதாவது அவங்களுக்கு 10 மார்க்குக்கு உங்களுக்கு கிரேடு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இதே வந்து 500 மார்க்குக்கு அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டேட் போர்டில் நம்ம தமிழ்நாட்டு போர்டில் படித்தவங்களுக்கு சமச்சீர் கல்வியில் படிக்கிறவங்க பர்சன்டேஜ் தான் சரிங்களா. அது மாதிரி பர்சன்டேஜ் மார்க்குன்னு நீங்கள் செலெக்ஷன் பண்ணி பர்சன்டேஜ் கொடுத்துக்கோங்க ரைட் சைடில். அடுத்து நீங்கள் ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க, ஐடிஐ நீங்கள் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் கையில் வச்சுருந்தா நீங்கள் ஓகே கொடுங்க சரிங்களா, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற ஆப்ஷன் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, ஒன்று போஸ்ட் கிராஜுவேட் ஒன்று வந்து அதர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் முடிச்சு பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா பிஜி டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தாவே போதும், நீங்கள் எதுவும் அடிஷனல் டீட்டெயில்ஸ் கொடுக்க தேவையில்லை சரிங்களா. பிஜி கொடுத்துட்டு உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை நீங்கள் ரைட் சைட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணிவிட்டு ஸ்ட்ரீமிங் நீங்கள் என்ன இன்ஜினியரிங்காக ஆர்ட்ஸா சயின்ஸாக அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டாலும் முடிஞ்சிச்சு சரிங்களா. இல்லை நான் டிப்ளமோ தான் முடிச்சிருக்கேன் ப்ளஸ் டூ தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் கொடுக்கலாம் சரிங்களா. அதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதர்ஸ்ன்ற மாதிரி ஆப்ஷன் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதர்ஸ்ன்ற ஆப்ஷன் செலெக்ஷன் பண்ணால் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அதர் டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இன்ஜினியரிங் அந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ஸ்ட்ரீமிங்கை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிவிட்டு
ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதர் குவாலிஃபிகேஷன் டீடெயில்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது கொடுத்துக்கோங்க. நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அதர்ஸ்ன்னு செலெக்ஷன் பண்ணிவிட்டு டிப்ளமோ அப்புடின்னு கொடுத்துக்கோங்க. இல்லை ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலும் அதர்ஸ்ன்னு செலெக்ஷன் பண்ணி நீங்கள் ஹெச்எஸ்சி அப்புடின்னு கொடுத்துக்கோங்க, சரிங்களா. இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க, சரிங்களா. இல்லை ப்ளஸ் டூவும் என்ட்ரி பண்ணலாம், டிப்ளமோவும் என்ட்ரி பண்ணலாம், டிகிரியும் என்ட்ரி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா, குழம்பிக்காதீங்க, சரிங்களா, கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாய்மொழி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தாய்மொழி தமிழ் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் லாங்குவேஜஸ். எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டு லாங்குவேஜ், இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி லாங்குவேஜ் இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்த லாங்குவேஜ் கேட்குறாங்க, சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஒரு ஆப்ஷன், ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது, சரிங்களா. அதனால் நீங்கள் உங்களுடைய ஆப்ஷன் என்னவோ அதுக்கு அது உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்கோ அது நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் இவருக்கு தமிழ்னு தான் கொடுக்குறேன், சரிங்களா. எக்ஸாம் டிஃபால்ட் லாங்குவேஜ் வந்து ரெண்டாவது வந்து தமிழ்னு கொடுக்குறேன். அப்புறம் உங்களுடைய கார்டு, அதாவது ஐடி கார்ட்ஸ் வந்து நீங்கள் கொண்டு போகிற ஐடி கார்ட்ஸோடைய டேட்டா பேஸு என்ட்ரி பண்ண வேண்டும். அதில் அதனால் அதில் இருக்கிற அட்ரஸே நீங்கள் வந்து கொடுங்க, சரிங்களா. அட்ரஸ் பின்கோடு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் பின்கோடோட கரெக்டாக வந்து கொடுங்க. முடிச்சுட்டு அப்புறமேட்டு வந்து உங்கள் ஐடென்டிஃபை மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேட்குறாங்க, ரெண்டு ஐடென்டிஃபை மார்க் கேட்குறாங்க. அதாவது மச்சம் கட் மார்க்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது வந்து ரெண்டு ஆப்ஷன் கேட்குறாங்க. அது நீங்கள் உங்களோட டிசியில் என்ன இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் பண்ணுறதால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடி கார்டு மஸ்ட்டு. நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறப்ப என்ன ஐடி கார்டு கொண்டு போகிறீங்க அந்த மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் ஆதார் கார்டு கொண்டு போனால் ஆதார் ஒரிஜினல் கார்டா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அது நீங்கள் செலக்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே பிரிண்ட் ஆன் இ ஆதார்னு இருக்குது, சரிங்களா, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரிஜினல் ஆதார்லையும் நம்ம டவுன்லோட் பண்ணுற இ ஆதார்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிக் மார்க் தான் வித்தியாசம், சரிங்களா, ஒன்றும் இல்லை. ஒரிஜினல் ஆதார் இ சைனை நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம எடுத்து கொடுக்குறோம். அவங்க அனுப்புகிற கவர்மெண்ட்லேருந்து நம்ம அனுப்புகிற கார்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைன் வராது, நார்மலாக இருக்கிற வரும். அதனால் எந்த ஐடி கார்டு எடுத்துகிட்டு போகிறீங்க அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க, சரிங்களா. செலெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஐடி தான் நீங்கள் செலெக்ஷன் பண்ணுறீங்களா, எஸ் ஆர் நோ கன்ஃபார்ம் அப்படின்னு கேட்கும். எஸ் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அந்த ஐடி கார்டுடைய நம்பர் வந்து இதில் என்ட்ரி, அந்த பாக்ஸில் என்ட்ரி பண்ண வேண்டியது வரும், சரிங்களா. அந்த பாக்ஸில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ண அதே பேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் கொடுத்துறதா அப்படின்னு கேட்கும், எஸ் ஆர் நோ அப்படின்ட்டு. எஸ் நீங்கள் உங்களுடைய ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை வேறு ஒருத்தருடைய அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நான் பேமெண்ட் பண்ணேன்னா நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்கும். உங்களுடைய பேங்க்கில் உங்களுடைய பேர் எப்படி இருக்குது, உங்களுடைய பேங்க்கோடைய பிரான்ச் ஐஎஃப்சி கோடு என்ன, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும், சரிங்களா. அது முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணலாமா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இது எஸ்என்னே கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணும். ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா 20-50 GB ஒயிட் பேக்ரவுண்டோடு வச்சு அப்லோட் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ல தான் அவங்க சாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 10-40 GB நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் சாம்பிள் வேணும், உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியணும்னு கேட்டிங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் முடிஞ்ச வீடியோ போடணுமான்னு சொல்லுங்கள், நான் வீடியோவும் போடுறேன். ரொம்ப சின்ன வேலை தான் அது, ரொம்ப பெரிய வேலை இல்லை, வீடியோ போடணாலும் போடுறேன், சரிங்களா. ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் டிக் மார்க் வரும், சரிங்களா. க்ரீன் கலர் டிக் மார்க் வரும், அது வந்துட்டால் கீழே வந்து ஃபைனல் சப்மிஷன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷனில் வந்து டிக் மார்க்கை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அப்ளிகேஷன் உள்ளே வந்துடும். மேலே இருந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷனும் முடிச்சிட்டோம், நான் எல்லாமே டிக் மார்க் வந்துருச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவியூ கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரிண்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா. ப்ரிண்ட் பண்ணி ஹார்ட் காப்பியாக வச்சுக்கலாம், இல்லை மெயிலில் சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் பண்ண அப்ளிகேஷனில் ஏதாச்சும் தப்பு இருக்குன்னா நீங்கள் மாடிஃபிகேஷனுக்கு ஃபீஸ் 100 ரூபா பேமெண்ட் பண்ணி நீங்கள் மாடிஃபையும் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிசி டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா ஏன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு பண்ணுங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன காரணத்தை சொல்கிறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 3 மார்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது என்டிபிசி வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் 3 மார்ச் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 30,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 541 லைக்ஸ் வந்திருக்கு, சரிங்களா. கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 269 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா 1/1/2019 அடுத்து வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கணும். உங்கள் ஃபோட்டோவில் உங்கள் பேரும் உங்களோட டேட்டா, ஃபோட்டோ எடுத்த டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், சரிங்களா. ஆனால் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப அது இருந்துச்சு, ஆனால் ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கு அப்புறம் ஒரு 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10 நாளுக்கு அப்புறம் இந்த ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம
கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதே கொஷின்ஸை வந்து கேட்டுருந்தாங்க. நான் செக் பண்ணுறப்ப அந்த ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டீஸ் ஒன்று போட்டேன், இந்த மாதிரி வந்து ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் கமெண்ட் போட்டேன், சரிங்களா. இது வந்து சப்ஸ்கிரைபராக இருந்தால் மட்டும் இது டிஸ்பிளே ஆகும், சரிங்களா. இல்லைனா டிஸ்பிளே ஆகாது. அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான், நான் ஏதாச்சும் அப்டேட்டட் பண்ணால், அப்லோட் பண்ண வீடியோவில் வந்து ஏதாச்சும் அப்டேட் பண்ணால் உங்களுக்கு உடனே தெரிய வரும், சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணுறதால எனக்கு அமௌண்ட்டு கிடையாது, சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணுறதால என்னுடைய குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, நான் அப்லோடு பண்ணுற வீடியோஸோ இல்லை கேள்வி பதில் இந்த மாதிரி கமெண்ட்ஸோ திருத்தங்கள் செய்யணும் இந்த மாதிரி இதுக்கோ அது வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி இந்த சேனலில் வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அவ்வளோதான். அதுக்கு தான் நான் அப்லோட் பண்ண சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன், சரிங்களா. ஓகே, சரிங்களா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இதுதான் காரணம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது காரணம் இதுதான், சரிங்களா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.